கொரோனா தொற்றுக்கு எதிராக தயாரிக்கப்படவுள்ள தடுப்பூசியை மக்களிடம் விரைந்து கொண்டு சேர்க்க செயல் திட்டம். அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். ரஷ்யாவுடன் இணைந்து ஹைதராபாத் நிறுவனம் உருவாக்கியுள்ள ஸ்புட்னிக் வி மருந்து இந்தியாவில் பரிசோதனை நடத்த மத்திய அரசு அனுமதி. மைசூர் பல்கலைக்கழக 100வது ஆண்டு பட்டமளிப்பு விழா காணொலி மூலம் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய சீன எல்லையில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். நியூசிலாந்து பொதுத் தேர்தல் மீண்டும் பிரதமராகிறார் ஜெசிந்தா ஆர்டன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.